தெரு பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் கர்மவீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 120வது பிறந்த நாள் விழா இப்பள்ளியிலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவிற்கு சிறப்பளிக்க வந்திருக்கின்ற திருமதி லதா ரஜினிகாந்த் தலைமையில் நடக்கும், அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும் அந்த நிர்வாகத்தில் பணிபுரியும் எம்எஸ் தம்புராஜ் அவர்களுடைய வழிநடத்துதலின்படி சிறப்பு பங்கேற்பாளராக வந்திருக்கின்ற திரு ஏ கணேஷ் நெல்சன் அவர்களையும் திரு ஏ நாகராஜ் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் தமிழ்வேந்தன் என்கிற திரு துரைராஜ் நங்கநல்லூர் பகுதியிலே சமூக சேவை ஆற்றுகின்ற அவர்களையும் அது மட்டுமல்ல சிறப்பாக 162வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ஏ சாலமோன் அவர்களையும் துர்க்கானத்தம்மன் ஆலய நிர்வாகி திரு ரமேஷ் அவர்களையும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக இந்த சிறப்பு நாளின் சார்பாக திரு நம்முடைய முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். படிப்பிற்காக முதலில் நமது மதிய உணவை ஏற்படுத்தி மாணவர்கள் படிப்பதற்கு மிகவும் உதவி செய்து முக்கியத்துவமாக வாழ்ந்தார். அதே மக்கள் பணியாற்ற மிக சிறந்தவர் முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராசர் கல்வி கண்ணை திறந்த காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்களை பாடம் பயில வைக்க ராஜாஜி என்று ஒரு முதல்வர் இருந்தார். நாட்டில் பணம் பற்றாக்குறை உள்ளது என்று கூறி அனைத்து பள்ளிகளையும் மூடினார். பிச்சை எடுத்தாவது பள்ளி குழந்தைகளை படிக்க வைப்பேன் என்று காமராஜர் உறுதி பூண்டார். அந்த காமராஜருக்கு நாம் எல்லாம் வாழ்த்துக்கொள்ளலாம். அனைவரும் படித்து பெரிய பெரிய இன்ஜினியரும் ஏர்போர்ட் அதிகாரியும் மற்றபடி பெரிய பெரிய தொழில்நுட்பர்களாகி இந்த பள்ளியில் படித்து அனைத்துக்கும் மிகுந்த ஒரு பெருமையை கேட்ட இந்த பள்ளி. அதே போல இந்த பள்ளி மாணவர்களும் இதே போல மென்மேலும் படித்து மேலும் நீங்கள் வளர்ந்துருக்கு. எங்கள் மனமான வாழ்த்துக்கள். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார். 1954 அனைவரின் இங்குள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். காமராசர் 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் தமிழ்நாட்டில் பிறந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் வறுமை வாட்டியது. 1920 18 வயசில் தீவிரமாய் அரசியலில் ஈடுபட்டு காங்கிரஸில் சேர்ந்தார்.